अपने बुले अपने करिए Hey guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரிவ்யூ என்ன அப்படின்னு சொன்னால் புதுசாக எம்எக்ஸ் பிளேயரில் விடேசி மூலமாக ரிலீஸ் ஆகிருக்கிற வெப் சீரியஸ் டாக்டர் ரொமான்டிக். இந்த வெப் சீரியஸோடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரியஸ் பார்த்திங்க அப்படின்னா 2016 கொரியன் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனது. இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ட்ராமா அண்ட் லவ் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்டமான ஒரு வெப் சீரியஸ். முழுக்க முழுக்க வந்துட்டு டாக்டர்ஸோடைய நல்ல பக்கங்களையும் டாக்டர்ஸோடைய தீய பக்கங்களையும் எடுத்துரைச்சிருக்கிறது இந்த வெப் சீரியஸ். இந்த டாக்டர் ரொமான்டிக் இந்த வெப் சீரியஸ் பார்த்திங்க அப்படின்னா 2016 கொரியன் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ எம்எக்ஸ் பிளேயரில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மூணு லாங்குவேஜ்லேயும் அஞ்சு எபிசோட்ஸ் ஃபர்ஸ்ட் சீசனில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விடேசி மூலமாக 5 எபிசோட்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன் ஆர் செகண்ட் சீசன் ரெண்டுமே வந்துட்டு கூடிய சீக்கிரமாக விடேசி மூலமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எக்ஸ் பிளேயர் அஃபிஷியல் பக்கத்தில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா இந்த விடேசி மூலமாக வந்துட்டு நிறைய லாங்குவேஜில் இருக்கிற வெப் சீரியல்ஸும் இனிமேல் வந்துட்டு எம்எக்ஸ் பிளேயரில் அஃபிஷியலாக சீக்கிரமாகவே குயிக்காக வந்துட்டு டப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விடேசி மூலமாக வந்துட்டு நிறைய வெப் சீரியஸை வந்து சீக்கிரமாக டப் பண்ணி போடுறதுனால நம்மளாலையும் நிறைய வெப் சீரியஸை வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் ரொமான்டிக் வெப் சீரியஸுடைய ஒன்லைனர் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டாக்டர்ஸுடைய தவறான பக்கங்களும் இருக்குது. டாக்டர்ஸுக்கு கேவலமான பக்கங்கள் இருந்தாலும் ஒரு சில டாக்டர்ஸ் நல்லவங்களும் இருக்காங்க. அவங்க ஒரு சில பேஷண்ட்ஸை எப்படி வந்துட்டு அவங்களோட உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட உயிரை எப்படி காப்பாற்றுறாங்கிற மாதிரியான பல விஷயங்களை ரொம்ப நீட்டாக வந்துட்டு இந்த வெப் சீரியஸ் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரத்தம் சிந்துற மாதிரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைவாக வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியும் அதை எல்லாத்தையுமே லைவாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரத்தம் பிடிக்காது இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ பார்க்க வேண்டாம். பட் வந்துட்டு நல்ல விஷயங்கள் நிறையவே இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு லவ் அப்படிங்கிற விஷயமும் இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் வெப் சீரியஸ் முழுக்க முழுக்க வந்துட்டு அழகாக ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா வெப் சீரியஸோட ஹீரோ யார் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீனில் ஹீரோவை காமிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனாக இருக்கான். அவன் வந்துட்டு தன்னுடைய அப்பாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்க்குறான். அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா வந்து முன்னாடியே சேர்த்துருந்தாலும் ஆனால் பணக்காரவங்களானவங்களை வந்துட்டு பின்னாடி வந்துட்டு சேர்க்குறாங்க. ஆனால் பணக்காரவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து டாக்டர்ஸ் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்கள நல்லாக்குறாங்க. ஆனால் இந்த ஹீரோ பையனுடைய அப்பா வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. அதனால் ஹீரோ வந்துட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறான். அப்போ வந்துட்டு ஒரு சக டாக்டர் வந்துட்டு இவனுக்கு மயக்க ஊசியை போட்டுட்டு இவனுக்கு மயக்க தெளிஞ்சதுக்கப்புறம் சில டயலாக்லாம் சொல்கிறாங்க. உன்னோட கோவத்தினால வந்துட்டு எதுவுமே இங்கே நடக்காது, உன்னுடைய திறமையை பயன்படுத்து அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் பார்த்திங்க அப்படின்னா பெரியவனாக வளர்ந்து காலேஜ் போயிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு படிச்சுட்ருக்கான். மெடிக்கல் படிச்சுட்ருக்க ஒரு பையனாக வந்துட்டு ஆகிறான். அதுக்கப்புறம் இவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான் இந்த வெப் சீரியஸோடைய முழு முழு கதையும். நிறைய பணக்காரவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற டாக்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஏழைங்க அப்படின்னா ஒதுக்கி வச்சுட்டு ஏழைங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்காமல் அவங்கள நிராகரித்து அவமானப்படுத்தக்கூடிய அவங்களோட உயிரை வந்து ஒரு துச்சமாக நினைக்கக்கூடிய டாக்டர்ஸும் இருக்காங்க. அதே சமயத்தில் புதுசாக வளர்ந்து வந்துட்டுருக்க பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக வளர்கிறாங்க. நல்லா வந்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட உயிருக்கு வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிகிற மாதிரியான பசங்களும் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்துட்டு இந்த டாக்டர் ரொமான்டிக் இந்த வெப் சீரியஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு உட்காந்து மிஸ் பண்ணாமல் இந்த வெப் சீரியஸை பாருங்கள்.